வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் இருக்கும் செய்தி தான் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகர் ரஜினிகாந்துக்கு இதய ரத்த நாளங்களில் வீக்கம் ஹேதிடரை செலுத்தும் டிவர் சிகிச்சை என்றால் என்ன அவருக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை என்னன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ரஜினிகாந்தின் இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு டெவார் என்ற சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சிகிச்சை எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் இது குறித்து டாக்டர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருப்பது திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள டெவார் என்றால் என்ன ரஜினிகாந்த் அவர்கள் இதயத்திலிருந்து உடல் முழுமையாக தூய ரத்தத்தை கொண்டு செல்லும் அயோர்டர் என்னும் மகா தமனியில் அனியூரிசம் என வீக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த அனியூரிசம் என்பது தமனியின் சுவர்களில் தளர்ச்சி ஏற்படுவதால் இரத்த ஓட்ட அழுத்தம் மிகுதியாக அடைப்பு அல்லது வீக்கம் ஏற்படுகிறது இதன் விளைவாக அதீத இரத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த பாதிப்புக்குள்ளான வீக்கமும் ஏற்பட்ட பகுதியில் பிளவுட்டு இரத்த ஏற்படலாம் ரஜினிகாந்த் அவர்கள் படப்பிடிப்பின் போது இந்த அணியுர்த்தி சக்தியின் காரணமாக வயிற்று வலி ஏற்பட்டது அதற்காக உடனடியாக அப்பளோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு ரத்த நாளம் வழியாக கேதிடர் எனும் வளைந்து கொடுக்கும் குழாய் போன்ற கருவியை உள் செலுத்தி மகா வீக்கம் ஏற்பட்டுள்ள பகுதிக்கு கேதிடரை கொண்டு சென்று அங்கு ஸ்டண்ட் பொருத்தப்பட்டுள்ளது இதன் வழியாக அனியுரிசம் ஏற்பட்டுள்ள பகுதிக்குள் புதிதாக பொருத்தப்பட்டுள்ள ஸ்டெண்ட் புகுத்தப்பட்டு பாதிப்பு சரி செய்யப்பட்டுள்ளது இந்த சிகிச்சை டெவர் என்று பெயர் அதாவது ஆங்கிலத்தில் டிவர் சிகிச்சை முடிந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல உடல்நிலை இருப்பதாக அப்பலோ நிர்வாகம் பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்கிறது இந்த சிகிச்சையானது நாள வழியாக கேத்தி உள்ளே செலுத்தி செய்யப்பட்டுள்ளதால் இரண்டு நாட்களாக மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்படும் வீட்டுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் விரைவில் மீண்டு வர பிரார்த்தனைகள் இவ்வாறு அவங்க அந்த மருத்துவர் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறாரு தொடர்ந்து ரஜினிகாந்திற்கு திடீரென நெஞ்சு வலி வயிற்று வலி இது போன்ற முக்கிய சிகிச்சை அளித்து வருவதாக மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது அப்பளோ மருத்துவமனையில் நிறைய பேர் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே அவரை நேரில் போய் சந்திப்பதற்காக மருத்துவமனை வளாகத்தில் சுற்றி வருவதால் அங்கு பார்த்தீங்கன்னா இப்போது காலையில் ரஜினிகாந்துடைய மனைவி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க தலைவர் அவர்கள் நன்றாக இருக்கிறார் அவர் உடனானதுக்கு எந்த ஒரு தீங்கும் கிடையாது சிகிச்சை முடிந்த பிறகு கண்டிப்பாக ரசிகர்களை ரஜினிகாந்த் அவர்கள் சந்திப்பார் தயவு செய்து மருத்துவமனை பக்கம் யாரும் கூட்டமாக இருக்க வேண்டாம் இது மருத்துவமனைக்கு ரொம்பவே பாதிப்பாக இருக்கிறது செய்து ரஜினி மேலோட அன்பான் அன்பின் காரணமாக உங்களை வேண்டி கேட்டுக்கினேன் இது வரைக்கும் வராதிங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவங்க அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் பற்றி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்